மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நேவா மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நேவா உளம் என்னும் வீணை கரம் தேடுத உறவே நீ என்னில் ஸ்வரமீட்டவா மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கற்பிக்கும் உண்மையான ஆன்மீகம் என்ற என செய்தி. ஆன்மீகம் என்பது ஒரு மனிதரின் வாழ்வாகும். இறைவனின் விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அதனை செயலாக்குவதில் தன்னை அர்ப்பணிப்பதாகும். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னை வழிநடத்தும் இறைவனுக்கு ஒருவர் கொடுக்கும் பதில்மொழியாகும். இயேசுவின் உளப்பாங்கை தமதாக்கி அவரது மனநிலையில் சிந்தித்து செயல்படுவதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்கிறார் கிறிஸ்து. இயேசுவின் வழியில் காலத்தின் தேவையை அறிந்து முழுமனித விடுதலைக்காக இறையாட்சி சமூக உருவாக்க பயணத்தில் எம்மை அர்ப்பணிப்பதே அர்த்தமுள்ள ஆன்மீகமாகும். அதாவது தன் உடல், தீய எண்ணம், நாவு இவைகளை அடக்கி ஆண்டு பிறரை பாராட்டி அன்பு செய்து நல்லெண்ணம் கொண்டு சுமுகமான உறவிலே சுமைகளை மறந்து பிறரை நல்வாழ்விற்கு அழைத்துச் செல்வதுதான் என்று இறைவன் எம்மிடம் எதிர்பார்ப்பவை. ஆனால் என்று பல மனிதர்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. மனிதநேயம் மறைந்து, சமூக நீதி சரிந்து, மக்கள் மத்தியிலே பகையும் பூசலும் வளர்ந்து வருகின்றன. மனிதரை மனிதராக மதிக்காமல் சாதி மத இனங்களுக்காக அநியாயமாக உயிர்களை கொன்று மனித வெடிகுண்டுகள் மூலம் தங்களையும் மற்றவர்களையும் அழிக்கின்ற இருமாப்போடு அலைகின்ற இதயமற்ற மனிதர்களையே எம் சமுதாயத்தில் காண முடிகிறது. உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல் இவற்றின் தாக்கத்தால் வரையறை மீறிய லாப நோக்கம், மற்றவர்களை அடிமைப்படுத்தி ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற ஆதிக்க வரியும் நமது சமுதாயத்தை பிளவுபடுத்தி மனித வாழ்வை நரகமாக்கி வருகின்றன. அழிவு சக்திகள் எங்கெல்லாம் தலை தூக்கி நிற்கின்றனவோ அங்கெல்லாம் அவற்றை இனம் கண்டு அழித்து மனிதம் மலர்ந்திட உதவும் மக்களாக நாம் வாழ்ந்திட நமது ஆன்மீகம் உறுதுணையாக இருக்க வேண்டும். காலத்தின் அறிகுறிகளை கண்முன் கொண்டு இயேசுவின் பாதையில் சென்றிடுவோம். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நீர் ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தே துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீ